ഓം ഹ്രീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമകേ തന്നോ തന്തി പ്രക്ഷോദയ ഓം ആദിത്യായഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയം യജ്ഞ രാഘവ ഖേദവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപു വണക്കം. ഇരുപത്തി ആറ് പതിനൊന്ന് ഇരണ്ടായിരത്തി പത്തൊൻപത് വികാരി വരുടം കാർത്തികൈ മാതം പത്താം തീയതി സെവ്വായ്ക്കിഴമയാകിയ ഇന്നയ തീയതി അമാവാസി ഇരവു ഒൻപത് മണി മുപ്പത്തി ഇരണ്ട് നിമിടങ്ങൾക്ക് പിൻപ് പ്രഥമൈ നക്ഷത്രം വിഷാഖം കാളൈ പത്ത് മണി ഇരുപത്തി ഒൻപത് നിമിടങ്ങൾക്ക് പിൻപ് അനുഷം നല്ല നേരം കാളൈ ഏഴ് മണി നാൽപ്പത്തൈന്ത് നിമിടത്തിലിരുന്ന് എട്ട് മണി നാൽപ്പത്തൈന്ത് നിമിടം വരെ മാലൈ നാലു മണി നാൽപ്പത്തൈന്ത് നിമിടത്തിലിരുന്ന് ഐന്ത് മണി നാൽപ്പത്തൈന്ത് നിമിടം വരെ രാഹുകാലം மதியம் மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் பன்னிரண்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அசுபதி. அம்மாவாசை திருநாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் எட்டு விதி எண் நான்கு பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். நன்றி மறவாத நல் உள்ளம் கொண்ட மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாழ்வாதாரத்தில் வரவுகள் மிகுதியாக கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சுக்கர பகவானும் குரு பகவானும் சனி பகவானும் கேது பகவானும் சேர்ந்து நான்கு கிரகங்கள் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால நன்மையான விஷயங்களை, அதாவது நான்கு பக்கமும் நன்மையான விஷயங்களை உண்மையாக சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் இருந்த பூர்வீக சொத்துக்கள் மீது இருக்கக்கூடிய இல்லங்கங்கள் விலகும், சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். வெளிநாட்டு பயணங்கள் சாதகமாக அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சிரமப்பட்ட மனித வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கூத்தனூர் மகா சரஸ்வதி. அதிர்ஷ்ட எண் ஒன்பது. அனுகூலமான வர்ணம் வாடா மல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் எஸ். யதார்த்த வாழ்க்கையை நேசிக்க தெரிந்த ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வியாபாரத்தில் வெகு லாபம் கிடைக்கக்கூடிய விறுவிறுப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால மிதமான வேகம் அப்படிங்கிறத விட மிதமிஞ்சிய வேகத்தோடு தன பொருள் பாக்கியங்கள் சேரும். குடும்பத்திற்கு தேவையான நிகழ்கால தேவைகளும் எதிர்கால தேவைகளும் பூர்த்தியாகும். மாணவருடைய கல்விக்காக செலவுகள் அதிகரித்தால் கூட அதற்கு மேலான வரவுகள் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால சீரடியின் சித்தாந்தங்களை மதிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தந்தி மாரியம்மன். அதிர்ஷ்ட எண் மூன்று. அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஹெச். உதவும் உள்ளம் படைத்த மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அன்பும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய அமைதியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையும். கதை கட்டுரை எழுத்துத்துறையில் உள்ளவர்கள் மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்க முடியும். பொதுவாகவே கலைத்துறையில் மறைமுகமாக உள்ள மனுஷால் இன்றைய நாளில் மிகப்பெரிய பிரபல்யங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசிகளேயே மாந்தி பகவான் இருக்கிறதால இனிக்க இனிக்க பேசுறவங்க கிட்ட விழித்து இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்தக்கட மாரியம்மன். அதிர்ஷ்ட எண் எட்டு. அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஆர். கண்ணியமான எண்ணம் கொண்ட கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஏராளமான பண வரவு கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் ராசி அதிபதி சந்திர பகவான் தனஸ்தானாதிபதி சூரிய பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களையும் அதற்கு மேலான வெகுமானங்களையும் சந்திக்க முடியும். சொல்வாக்கும் செல்வாக்கும் உயரக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும். உறவு வகையில் இருக்கக்கூடிய மன சங்கடங்கள் விலகி சந்தோஷங்கள் அதிகரிக்கும்.
ஆஸ்ட்ரோ பயோ ரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காலம் வகுத்த கணக்கை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கொண்டத்து காளியம்மன். அதிர்ஷ்டன் 2, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WU. சிறப்பு தகுதியில் விருப்பம் கொண்ட சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிம்மதியும் வெகுமதியும் நிதர்சனமாக கிடைக்கக்கூடிய நிலையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் மாதுர்ஸ்தானத்தில் ராசிபதி சூரிய பகவான் சந்திர பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால குடும்பத்தில், அதாவது மாதாவுக்கும் பிதாவுக்கும் உள்ள தொந்தரவுகள், உடல் ரீதியான தொந்தரவுகள் ஓரளவு குறையும். மருத்துவ ரீதியிலான செலவுகள் கூட குறையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். திடீர் அரசியல் யோகமும், அரசியலில் உள்ளவர்களுக்கு திடீர் உயர் பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியமும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோ ரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சத்தியத்தையும் உலக தத்துவத்தையும் மதித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அதுல்ய நாதேஸ்வரர். அதிர்ஷ்டன் 6, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KI. சிட்டு போல செயல்பட தெரிந்த கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உன்னதமான உயர்வுகள் கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி புதன் பகவான் செவ்வாய் பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால வாகன யோகம் அதிகரிக்கும். இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். சாதாரணமாக வாடகைக்கு ஓட்டுநராக உள்ளவர்கள் சொந்தமாக வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய தொந்தரவுகளில் இருந்து, கடந்த காலங்களில் ஏற்பட்ட சிக்கல்களில் இருந்து சீராக விடுபடக்கூடிய வாய்ப்பு மேலாக அமையும். ஆஸ்ட்ரோ பயோ ரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உண்மையையும் பொய்யையும் உணர்ந்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கால பைரவர். அதிர்ஷ்டன் 5, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HU. தூய உள்ளம் கொண்ட துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வெளிப்படையான ஆசைகள் நிறைவேறக்கூடிய நேர்த்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் புதன் பகவான் இருக்கிறதுனால தொழில் யோகமும் கல்வி யோகமும் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு உண்டாகும். மாணவிகளுக்கு படிப்பிற்கு மேலான பண்பாட்டின் மீது அக்கறை அதிகரிக்கும். உயர்கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோ ரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாழ்வை அறிந்தவன் சம்சாரி, வாழ பயந்தவன் சந்நியாசி என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தீர்த்தகிரீஸ்வரர். அதிர்ஷ்டன் 8, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TI. விளையாட்டு துறையில் ஆர்வம் நிறைந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தியாகமும் யோகமும் திருப்தியோடு அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் பாக்கியஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்கள் ரீதியான தொழில், அதாவது பாதையோரம் கீரை விற்கிறவங்க, சிறு சிறு கடைகள், அதாவது பாதையோரத்திலே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சிற்றுண்டை கடைகள் வச்சிருக்கிறவங்க, சின்ன சின்ன வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நீங்கள் கை நிறைய எதிர்பார்த்த லாபங்களை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். தொழில் செய்வதற்குண்டான நிலையான இடமும் நீண்ட நாள் வருமானத்திற்குண்டான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோ ரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால அன்னையின் மடியையும் கன்னியின் மனதையும் புரிந்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கல்யாண காமாட்சி. அதிர்ஷ்டன் 3, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YK.
தயாள குணமும் தனி தகுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிள்ளைகளின் நேசம் பெருவாரியாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும். அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்களும் புதிய முதலீடு செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களும் சாதகமாக அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஊரார் வெறுத்தாலும் உலகம் பழித்தாலும் உண்மையை மதிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் இலங்கை அம்மன். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GN. மகிழ்ச்சியோடு செயல்பட தெரிந்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அர்ச்சனையால் பிரச்சனைகள் ஓய்ந்து கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் தொழில் ஸ்தானாதிபதி வித்தைக்கு அதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் கற்ற வித்தைகளுக்கு உண்டான பலன் கைமேல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். புதிய புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். கல்வி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு கனமான லாபம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை சந்திக்க முடியும். மருத்துவத்துறையில் உள்ளவர்கள் மகத்தான சாதனையை நிகழ்த்த முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வீட்டுக்கு வீடு வாசப்படி என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாமக்கல் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YI. குடும்ப கௌரவத்தை நேசிக்க தெரிந்த கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிதி நிலை பெருகக்கூடிய நிதர்சனமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால அன்பும் அரவணைப்பும் அரசியல் ரீதியான அதிகாரமும் இன்றைய நாளில் மிகுதியாகும். நீண்ட நாள் கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கண்ணாடி தொழில் செய்கிறவங்க அல்லது கண்ணாடி விற்பனையில் உள்ளவங்க தொழில் ரீதியான வகையில் முன்னேறி வரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எதையும் தாங்கும் இதயத்தோடு கடமையை செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சேலம் அழகிரிநாதர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IK. நேரம் தவறாமல் செயல்பட தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அற்புதமான ஆதாயம் சேரக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் அங்காரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உருவாகும். ஆயுதம் சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கும் காகித சம்பந்தப்பட்ட உற்பத்தியில் உள்ளவர்களுக்கும் பிரிண்டிங் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் கார்மெண்ட் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் கனமான தனலாபம் பெருகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிற குறைக்க வேண்டிய விஷயங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சித்தேஸ்வர சுவாமி. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XN. என் மனதில் நிறைந்த மரியாதைக்குரிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகங்களும் ஈரேர் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.